வெல்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸுன்ற அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா, ஹெரிடிட்டி அப்படின்ற வார்த்தையில் இந்த ஆக்சுவலாக அந்த ஹெரிட்டன்ஸில் ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம நார்மலாக சொல்லும்போது இப்போ அப்பா மாதிரி தாத்தா இருப்பாங்க, சாரி தாத்தா மாதிரி அப்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பா மாதிரி இருப்போம். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து ஹெரிடிட்டியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இங்கே ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் இருக்கும், அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்க்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கிளாஸஸை ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி சொல்லிக்குவோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு பேரண்ட் அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இந்த டிரைவ்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுது, அதுக்கு வந்து நீங்கள் கோடிங்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு கிளாஸஸ், அந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்போ அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து நீங்கள் உங்களுடைய பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிரைவ்டு கிளாஸ் மட்டும்தான் பேஸ் கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியுமே தவிர, டிரைவ்டிலிருந்து பேஸ் கிளாஸ்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அக்சஸபிலிட்டிங்கிறது மீனிங் என்ன இங்கே அப்படின்னா, இந்த டிரைவ்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிரைவ்டு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இல்லாமல் பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஹையரார்க்கி இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸோட நேம் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வாய்டு கெட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை இங்கே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கோம், சும்மா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிளாஸை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸோட நேம் வந்து டிரைவ்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம், டிரைவ்டு கிளாஸு. பட் இது வந்து பேஸ் கிளாஸோடைய சைல்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே கோலன் கொடுத்து பப்ளிக் அப்படின்ற கீவேர்டு கொடுத்து பேஸ் அப்படின்ற இந்த பேஸ் கிளாஸோட நேமை கொடுத்துருக்கோம். இந்த நேம் வந்து நீங்கள் பேஸுன்னு தான் வைக்கணும்னு கிடையாது, யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ இங்கே என்ன நேம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம பப்ளிக் பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸோட சைல்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுறது. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை பேஸ் கிளாஸ் அப்படின்னு இதை கொடுத்துட்டீங்க, இது வந்து டிரைவ்டு கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸ் வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனிங் இதுதான். கோலன் கொடுத்து இந்த கிளாஸோட நேமை நீங்கள் பப்ளிக்னு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த டிரைவ்டு கிளாஸோடைய ஆப்ஜெக்டை வச்சு, டிரைவ்டுங்கிற கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் டி, ஸோ இதை வச்சு இந்த ஃபங்க்ஷன் புட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கெட் ஃபங்க்ஷனையும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். ஒரே ஒரு கிளாஸ் பேஸ் கிளாஸும் ஒரே ஒரு சைல்டு கிளாஸும் இருந்ததுன்னா இதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெத்தட் வரும். டிரைவ்டு அப்படின்ற கிளாஸுக்கு இங்கே இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டீன்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டீன்னு க்ரியேட் பண்ணோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கிளாஸோட புட் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இந்த பேஸ் கிளாஸை வந்து இதோட பேரண்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் டி டாட் கேட்டு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் புட்டுன்ற ஃபங்க்ஷனையும் இங்கே கால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதிலேயே வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேஸ் கிளாஸ் இருக்குது, டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு இதை நான் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர்ற கிளாஸஸ் எல்லாமே அதை அக்சஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது, இப்போ சப்போஸ் சாம்பிள்னு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு பேரண்ட் நான் டிரைவ்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆல்ரெடி பேஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னும்போது இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுல மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இங்கே வந்து ஏபி அப்படிங்கிறது ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேறு வேறு ரெண்டு கிளாஸ்லேருந்து இதிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும், இதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா, நான் என்னோடய கிளாஸுக்கு மோர் தென் ஒன் கிளாஸ் டூன்னு இல்லை த்ரீ ஃபோர் எத்தனை கிளாஸஸை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேரண்ட் கிளாஸ் தான் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கிளாஸ் வந்து ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கடுத்து கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது,
கிளாஸ் சின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு கிளாஸையுமே நான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் ஏயில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, வாய்ட் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. கிளாஸ் பியில் வந்து சப்புன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா டிவ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் சி தான் என்னோடய கிளாஸ் அப்படின்னு என்னோடய ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம கோலன் பப்ளிக் ஏன்னு கொடுத்துருக்கேன், கம்மா பப்ளிக் பி. ஸோ அப்போ ரெண்டு கிளாஸுமே இந்த கிளாஸ் சியோடைய பேரண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நான் இங்கே வந்து இந்த கிளாஸ் சிக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓபின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய ப்ரோக்ராமில் இருக்கிற இந்த டிவ் ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஆட் அப்படிங்கிறதையும் நான் கால் பண்ணிக்க முடியும், சப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் கால் பண்ணிக்க முடியும்.